ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः कुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः अव्यक्तनाम्नि परमेशशक्तिः अनाद्यविद्या त्रिगुणात्मिका परा कार्यानुमेया सुधियैव माया यया जगत्सर्वमिदं प्रसूयते सन्नाप्य उभयात्मिका नो भिन्नाप्य भिन्नाप्य उभयात्मिका नो साङ्गाप्यनङ्गाप्यहुभयात्मिका नो महाद्भुतार्निर्वचनीयरूपा शुद्धादय ब्रह्मविदोदनाश्या सर्पभ्रमो रज्जुविवेकतायता रजस्तमस्तत्त्वमिति प्रसिद्धा गुणास्तधीयाः प्रतितैस्वकार्यैः शुद्धाद्वय ब्रह्मविबोधनाश्या सर्पभ्रमो रज्जुविवेकतो यता रजस्तमस्सत्त्वमिति प्रसिद्धा गुणास्तधीयाः प्रतितैस्वकार्यैः அப்போ நம்ம சிஷ்யன் என்ன கேட்குறான் ஏழு கேள்வி கேட்டதில் அனாத்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு 72வது ஸ்லோகத்திலேருந்து குரு வந்து பதில் சொல்லிட்டு வரார் அதில் வந்து ஸ்தூல சரீரம் என்னன்னு பார்த்துட்டு சூக்ஷ்ம சரீரம் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இப்போது காரண சரீரத்தில் நம்ம இருக்கோம் சரியா நான் பேசுறது கேட்கறது இல்லை ஓகே
சரி. அப்போ இந்த காரண சரீரம் தான் போன ரெண்டு கிளாஸா டீட்டெயிலா நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த காரண சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பீஜ அவஸ்தா அல்லது நிர்விகல்பக அவஸ்தா. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும்போது, நார்மல் ஜாகிரத அவஸ்தால இருக்கும்போது, உனக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்கூடிய உன்னுடைய எக்ஸ்பீரியன்சர் அல்லது அந்த சப்ஜெக்டு டுவாலிட்டி இருக்கும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இருக்கும், நிறைய விதமான வேறுபாடுகள் அநேகமாக இருக்கிறது, வெரைட்டி. இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்தூல சூக்ஷ்ம அவஸ்தால தெரியும். காரண அவஸ்தா என்ன விசேஷம், ஏன் நிர்விகல்பம் அப்படின்னா டிவிஷன் லெஸ்ன்னு அர்த்தம். என்ன விசேஷம் அப்படின்னா, அங்கே வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற டிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸில் கிடையாது. ஏன் அப்படின்னா, அது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அல்லது ரிசால்வ்டு ஃபார்ம் அல்லது ஒடுங்கிய நிலையில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நம்மளுடைய சிருஷ்டி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆரம்பம் முடிவு அற்றது, எப்படி சைக்ளிக்காக இருக்கக்கூடிய விஷயம், அப்பியரன்ஸுக்கு வரும், டிஸப்பியர் ஆகும், அப்பியரன்ஸ் டிஸப்பியரன்ஸ், உற்பத்தி நாசம் கிடையாது, அதை நம்ம கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த காரண அவஸ்தா எப்படி அப்படின்னா, இது எங்கே வெளிட்டோத்திரத்துக்கு வராத அந்த அவ்யக்த நிலைய காரண அவஸ்தான்னு சொல்கிறோம். காரணம் அப்படின்னு சொல்லும்போது அது ஷரீர திருஷ்டியா இருந்தாலும் சரி, இல்லை பிரபஞ்ச திருஷ்டியா இருந்தாலும் சரி, அதோடைய லட்சணங்கள், ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேமா இருக்கும். அதனால என்ன பண்றார் ஆச்சாரியர் அப்படின்னா, ஸ்தூல சரீரத்தை சூக்ஷ்ம சரீரத்தை டீட்டெயிலா சொல்லிட்டு காரணத்துக்கு வரும்போது காரண பிரபஞ்சத்தையும் காரண சரீரத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு சொல்றார், சரியா? அப்போ ஷரீர லெவல்ல காரண அவஸ்தா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது அப்படின்னா, நம்ம டீப் ஸ்லீப்பை எடுத்துக்கணும். சொப்னத்தை எப்படி எடுத்துட்டோமோ அதே மாதிரி காரணத்துக்கு ஆழ்ந்த தூக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த தூக்கத்தில் பார்த்தேன்னா, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெட்டு, ஏசி, பெட்ரூம், ஹாலு, கிச்சன், உன்னுடைய வில்லா, வெளியில் இருக்க காரு, நீ பண்ணுற வேலை, உன்னுடைய பொசிஷன், நேம், ஃபேம், எதுவுமே கிடையாது. அதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் தூங்கினாலும், நார்மல் குமாஸ்தா தூங்கினாலும், அந்த ஸ்டேட்ல ஒண்ணு, சும்மா தூங்கினாலே ஒன்றும் இல்லை, முழிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நம்ம ஏ ஐ எம் த சோ அண்ட் சோ, ஐ எம் த கிரேட், ஐ எம் த இது இது அப்படிலாம் சொல்றோம். சும்மா எல்லாரையும் தூக்க வச்சுட்டோம்னா எல்லாம் ஒன்று, கரெக்டா? இப்போ இந்த இந்த இது வந்திருக்குல்ல கொரோனா, யாருக்கு அந்த கொரோனா வந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான். கொஞ்சம் பெட்டு வேணா கொஞ்சம் அழகாக பூ போட்டு படுக்க வைக்கலாமே தவிர, பிரைம் மினிஸ்டரோ இல்லை வேற பொசிஷனில் இருக்கிறவனா, மருந்து அதே தான். சும்மா மெடிசனில் வந்தாலே ட்ரீட்மெண்ட் ஒன்று, தேவையில்லாமல் நம்ம தான் வந்து எக்ஸ்ட்ராவா இது பண்ணி வச்சுக்கிறோம், சரியா? சரி, அப்போது எந்த விதமான நேமு ஃபேம் எல்லாமே ரிசால்வ் ஆகிறது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய உலகம் ரிசால்வ் ஆகிறது, அங்கே ஃபுல்லாக ஒடுங்கிறது. அதனால தான் அது காரணம் காரணம்ங்கிறத சொல்கிறோம். சரி, அப்போ இந்த காரணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவித்யா அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அவித்யாங்கிறது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், சாதாரணமான அர்த்தம் இங்கே பொருட்படாது, நார்மல் மீனிங் இங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்கே அவித்யாங்கிறது வந்து டெக்னிக்கலாக சொல்கிறக்கூடிய விஷயம், அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது, ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு, பட் ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறது. ஸ்வதஹ ந வித்யதே இதி அவித்யா, எதற்கு ஸ்வயமான இருப்பு இல்லையோ, எதற்கு செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையோ அது அவித்யா. ஸ்வதஹ ந வித்யதே, இந்த டெஸ்கை போட்டு உழிக்கணும் நம்ம, சரியா? இன்னைக்கு வந்து காலங்காத்தால வந்ததுனால இட்லி எடுத்துப்போம், இதை வச்சு இட்லி என்னது, நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு இப்போ ஒரு காலங்காத்தால் நேரமாக இருக்கு, என்ன ஹோட்டல் போகிற நேரத்தில் இங்கே வர சொல்லிட்டேலே அப்படின்னு தோணலாம். ஆனால் நீங்கள் போயிட்டு ஒரு ஆனியன் தோசை, ஒரு ஆனியன் ஊத்தப்பம்,
அந்த ஆனியன்ல கொஞ்சம் நெய் விட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த தோசையில இப்படிலாம் பண்ணி அப்படிலாம் பண்ணி எல்லாம் ஸ்பெசிபிகேஷன்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ரெண்டு மாவு அப்படிம்பா. நீங்க இவ்வளவு சொன்னாலே உள்ள போய் பார்த்தீங்கன்னா இப்ப மேபி வெளியிலாம் வந்து அது சொல்றதில்லை, பட் நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு நார்மல் ஒரு ஹோட்டலுக்கு போனேன்னா மெஸ்ஸுன்னு இருக்கும், எல்லாம் போனேன்னா ரெண்டு மாவு. அப்ப நீ இட்லி எடுத்துட்டா இட்லியில என்ன இருக்கு? இட்லி எல்லாரும் பண்ணியிருக்கோம்ல, இட்லியில என்ன இருக்கு? வெறும்ன மாவு தான். நான் என்ன சொல்றேன், இட்லி அவித்யா அப்படிங்கிற. எப்படி அவித்யா? எதை நீ இட்லின்னு குறிக்கிற? இட்லின்னு சொல்றது எதை சொல்ற? மாவை தான் சொல்றோம், கரெக்ட். நம்பர் ஒன். சோ இட்லிக்கு தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இட்லிக்கு தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா இட்லிக்கு ஒரு வெயிட் இருக்கும், மாவுக்கு ஒரு வெயிட் இருக்கும். ஸோ மாவை விட்டுட்டு குக்கரில் வச்ச உடனே ஒரு 10 கிராம் மாவு விட்டேன்னா இட்லி வந்து 12 கிராம் அட்லீஸ்ட் 500 கிராமாவது வெயிட் மாறி வரணும். என்ன ஆகிறது? எவ்வளோ மாவு விட்டோமோ அவ்வளோதான் இட்லியும். அப்போ இட்லிங்கிறது என்னது? மாவுடைய வெறும்னா ஒரு பேர் கொடுக்குறோம் மாவுக்கு, ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம். இதை தான் அவித்யான்னு சொல்கிறோம். இதை உபநிஷத் என்ன சொல்கிறது? மிருத்திகா ஏவ சத்தியம் வாச்சாரம்பனம் விகாரோ நாமதேயா. இந்த மொத்த பிரபஞ்சம் மாயா எப்படிப்பட்டது? மாயா, மாயா காரியம் எப்படிப்பட்டது? அவித்யா, தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. எதை சார்ந்திருக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னா, இட்லிங்கிறது எதை சார்ந்திருக்கு? மாவை சார்ந்திருக்கு, கரெக்ட். அதே மாதிரி மொத்த பிரபஞ்சம் கொஞ்ச நாளைக்கு பரமேஸ்வரன் சொல்லலாம், மொத்த பிரபஞ்சம் பரமேஸ்வராகிய ஆத்ம சைத்தன்யம் என்னை சார்ந்திருக்கிறது, அது அங்க ரிசல்வ் ஆகுது இப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவர் வேற, நான் வேற. இங்க நம்ம படிக்க வந்தது அது இல்லை. அவர் வேற, நான் வேறன்னு பொதுவா பிரபஞ்சம் சிருஷ்டி முறுக்க எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு ஸ்பெஷலா நம்ம சூடாமணி படிக்க வரோம், சாஸ்திரம் எதுக்கு படிக்க வரோம்? அந்த அவரு வேற நான் வேற இல்ல, நான் தான் அவரு, அவர் தான் நான். அவள் கூட சொல்லிக்கோங்க, ஒரே ஈஸ்வரா சைத்தன்ய ஸ்வரூபம் என்னுடைய சரீரத்துல சைத்தன்யமா அது பிரதிபலிக்கிறது. எனக்கு என்னுடைய சரீரத்துக்கு எது சாட்சியா இருக்கோ சர்வ ஜெகத் பிரபஞ்சத்துக்கு மாயா உட்பட சாட்சியா இருக்கு. அந்த நேச்சர் தான் என்னுடைய நேச்சர், அதுதான் நான். அங்கதான் டோட்டல் நாலேஜே. அவர் வேற, நான் வேறன்னே கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இவர் என்ன சொல்றாரு ஒன்றும் புரியலையே அப்படியே இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பிரேக் பண்ணணும். பகவானும் நானும் வேறு வேறு இல்லை அப்படின்னு உங்க சொந்த கருத்தை யாரும் சொல்லலை. எது உண்மையோ எது ஃபேக்டோ எது சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதோ பரம்பரை பரம்பரையா குரு பரம்பரா எதை வந்து நிரூபணம் பண்ணியிருக்கோ எது அபௌருஷ்யமா வேத வாக்கு மகா வாக்கியமா பகவானுடைய உபதேசமா வந்திருக்கோ அதை நீங்க கிளைம் பண்றேன். பகவான் நானும் சொல்லிட்டா அபச்சாரம் அல்லவோ, தெய்வ குற்றமாயிடாதோ. ஞானத்துல படிச்சுட்டு சொன்னேன்னா ஆகாது, பெருமைப்படுவார் பகவான். சரி, அதனால அந்த பிரம்மன் கான்சியஸ்னஸ் ஆத்ம சைத்தன்யத்தை மொத்த மாயா சார்ந்திருக்கிறது. எது எக்ஸிஸ்டன்ஸ்? பிரம்மன் கான்சியஸ்னஸ் அல்லது ஆத்மா எக்ஸிஸ்டன்ஸ். மைக் ஈஸ், டெஸ்க் ஈஸ், இட்லி ஈஸ். கொஞ்சம் டேஸ்டியா சொல்லுங்கன்னா இட்லி பிளஸ் சட்னி ஈஸ். நீ எதை சொன்னாலும் அந்த ஈஸ்னஸ் எதை குறிக்கிறது? என்ன குறிக்கிறது? கன்க்ளூஷன் அது வர மட்டும் பரமேஸ்வரனை குறிக்கிறது, பிரம்மனை குறிக்கிறது. ஏன்னா எது துவைத்தம்? ஜீவ ஈஸ்வர பேதம் துவைத்தம், அது அஜ்ஞானம். அதுதான் துக்கம் துயரம் சம்சாரத்துக்கு காரணம். நமக்கு என்ன வேணும்? துக்கம் வேணுமா, சம்சாரம் வேணுமா, துயரம் வேணுமா? வேண்டாம்ல. அப்ப
அப்ப துவைத்தத்தை எடுத்துறேன்றார். துவைத்தத்தை எடுத்துறேன் எடுத்து தூக்கி போடுறது இல்ல. அறிவில் ஒரு தப்பான எண்ணம் வச்சிருக்கியே, இது வேற நான் வேற, நான் ஒத்தா இருக்கேன், பகவான் ஒத்தா இருக்கான், அந்த அஜ்ஞானத்தை எடுத்துருங்கிறார். எப்படி பண்ண முடியும்? சமத்தை படிக்கணும், நிறைய படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும், டெய்லி படிக்கணும். ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பார்க்காம பக்கத்தில் வச்சுட்டு கிளாஸை யோசிக்கணும். இப்படி கிராஜுவேட் ஆகிண்டே போகணும். என்ன சொல்கிறேன் நீங்க? நாங்கள்லாம் அந்த காலத்தில் யங்ஸ்டராக இருக்கும்போது எனக்கு எங்களுக்கு எது மொபைலா வாட்ஸ்அப்பா இதெல்லாம் ஏதோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு போகிறேனே, பண்ணிக்கோ. மேக்ஸிமம் டைம் எதுக்கு கொடுக்குற? 24 மணி நேரம் இருக்கு, அதை டிவைட் பண்ணிக்கோ. ஹாஃப் அன் அவர் வச்சுக்கோ மொபைலுக்கு, 1 hour வச்சுக்கோ. அதே இப்போ எடுத்துன்னா அப்படி நீ மாடரேட் பண்ணி எதுக்கு பிரைமரி முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குற அதை செக் பண்ணு. படிப்புக்கு, சாஸ்திரத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா இது யாரு சொல்ல போறா? கரெக்டா? சரி, அதனால மாயா அவித்யா. இந்த அவித்யாவுடைய ரெண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, அதை தான் வந்து 110th ஸ்லோகத்துல முதல் வரியில சொல்ற. ரெண்டாவது அர்த்தம் என்னது அப்படின்னா, அவித்யா எது? அவித்யா அப்படின்னா எது ஞானத்தினால நீக்கப்படுறதோ. ஞானேன பாதிதம் அவித்யா. இட்லி இட்லி இட்லி, குண்டு இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, மீனாட்சிபுரம் இட்லி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு இல்லை. அப்புறம் வந்து முந்திரி பருப்பு போட்ட இட்லி, மெல்லிசா சாஃப்டான இட்லி, அது சொல்லக்கூடாது, அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய வெரைட்டி இட்லி இருக்கு, சரியா? எல்லா இட்லியும் நீ சொல்லிட்டு இருக்கிற மட்டும் இட்லி தான் அது. ஒன்ஸ் அந்த இட்லி வந்து மாவுன்னு புரிஞ்சிருத்தன்னா ஏது இட்லி? இது என்னது, மாவு தானே? மாவு தான் இட்லின்னு சொல்றீங்களா நீங்க அப்படின்னு நார்த்லேருந்து வந்து கேட்பான், வாட் இஸ் திஸ் அப்படிமா. வெளிநாட்டிலேருந்து வந்தான்னா, திஸ் இஸ் இட்லி. ஓ இட்லி அப்படின்னா என்னன்னு கேட்பான். ஓ டவ், டவ் தானே மாவு. அப்போ மாவுங்கிற அறிவினால இட்லிங்கிற விஷயம் என்ன ஆகிறது? நாசமாகிறது. அதுக்கான அர்த்தம் வந்து அவித்யா. அதே மாதிரி இந்த மாயா, மாயா பிரபஞ்சம், வேர்ல்டு, ஜகத்து, உலகம் எல்லாத்தையும் சொல்றல்ல, இது எல்லாம் வெறும் நாமரூபம், இது எல்லாம் பிரம்மன் ஆத்ம சைத்தன்யம்னு புரிஞ்சிருத்துன்னா மாயான்னு ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் எல்லாரும் மாயான்னு சொல்லும்போது மாயானா ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லாதது, எதுவுமே இல்லாதது மாயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். சாதாரணமாக என்ன திருஷ்டியில் சொல்கிறோம்? இருப்பது எல்லாமே சைத்தன்ய ஸ்வரூபம், ஆத்ம சைத்தன்யம், பிரம்மங்கிறதுனால மாயான்னு ஒன்று கிடையாது. எப்படி இட்லி கிடையாதோ, புரியுதா? இப்போ இட்லி சாப்பிடும் போதுலாம் கிளாஸ் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், கரெக்ட்? என்ன சொல்ல வரோம்னா, மொத்த வேர்ல்டு சொன்ன மாதிரி வேர்ல்டில் எல்லை எடுத்துருங்க. என்னது வேர்ல்டை எல்லை எடுத்துட்டா? வேர்டு, அதை தான் நாமம் ரூபம்னு சொல்கிறோம். இந்த மொத்த ஃபார்முக்கு ஒரு பெரிய வேர்டு வந்து வேர்ல்டு. எதோடைய வேர்டு, எதோடைய நாமரூபம்? சைத்தன்யம் ஆத்மா அதுடைய நாமரூபம். எல்லாமாக சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடியது ஆத்ம சைத்தன்யம். ஆத்மாக்கு பிரம்மனுக்கு வேறான இந்த உலகம் கிடையாது. எப்படி எப்படி மாவுக்கு வேறான இட்லி கிடையாதோ, புரியுறதா? அப்போ வித்யா நஷ்யா இது அவித்யா. எது அவித்யா? வித்யாவினால எது நாசமாகிறதோ அது அவித்யா. நாலேஜ்னால எந்த ஒரு விஷயம் நீக்கப்படுறதோ அது அவித்யா. அது ரெண்டாவது டெஃபினேஷன். முதல்ல என்ன பார்த்தோம்? டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஒத்தக ந வித்யதே, புரியுறது இல்லையா? அப்போ இந்த மொத்த உலகம் எப்படி இருக்கு? வெறும்ன அவித்யாவா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
அதனால என்ன சொல்றார், சுத்த பிரம்ம அத்வய விபோத நாஷ்யா. எது அவித்யாவா? எது ஒண்ணு, பிரம்மத்தின் ஞானத்தினால, ஆத்ம சைத்தன்யத்தின் ஞானத்தினால, செல்ஃப் நாலேஜினால எது ஒன்று நீக்கப்படுகிறதோ, எது ஒன்று நாசமாகிறதோ, கரெக்ட், நாஷ்யான்னு போட்டுட்டாரு வேர்டு, சரியா? அப்போ உபனிஷத் சொல்றது, ஷூயஸ்சாந்தே விஸ்வமாயா நிவர்த்தையே, இந்த மொத்த விஸ்வம் மாயா, ஷூயஸ்சாந்தே பிரம்ம ஞானத்தினால இந்த மாயா எப்படி இருக்கு, மொத்தமா நீக்கப்படுறது. என்னம்மா என்ன, ஒரு பூஷ்ணிக்காக்கு ஒழிச்சோன்னு சொல்லுவோமே, மொத்த பூஷ்ணிக்காவை சோத்துல மறைச்ச மாதிரி இல்ல, மொத்தமும் முன்னாடி வச்சுட்டு உக்காந்துருக்கேல், பேசிட்டு இருக்கேல், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேல், எதுவுமே இல்லைங்கிறே. எப்படி இட்லி இல்லையோ, எப்படி டெஸ்க் இல்லையோ, இந்த மொத்த பிரபஞ்சம் எப்படி மாயா, அவித்யா, புரியுதா? சரி, அப்போ எப்படிப்பட்ட பிரம்மன், சுத்த பிரம்மன், எல்லா விதமான இம்பியூரிட்டி அற்றது, இல்லாதது. எது இம்பியூரிட்டி? உன்னுடைய சம்சாரம், துக்கம், துவைதம், அஜ்ஞானம், இது எல்லாமே இம்பியூரிட்டி வரும். சுத்தம் அப்படின்னா இது எல்லாம் அற்றது. அத்வயா, அத்வயனா என்ன அர்த்தம், அத்வைதம், அத்வைத்தம்னா ஒண்ணுன்னு சொல்லிடுவோம், ஒண்ணுன்னு சொன்னா ரெண்டு இருக்க சான்ஸ் இருக்கு, சொல்றது புரியுறதா? ஒண்ணு அப்படின்னா ஏன் ரெண்டு இல்லையா அப்படின்னு கேட்போம், கரெக்ட். அதனால சாஸ்திரம் என்ன பண்றது, அத்வைத்தம், நான் டுவல், ரெண்டு அற்றது, ஒன்னோட பவர்ஃபுல். இது ஏக்கம் சொல்றோம் இல்லையா, ஒன் சொல்றோம் இல்லையா, அதோட பவர்ஃபுல் எது, இரண்டாம் அற்றது. ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார், ஒரு கிளாஸ்ல போய் ஸ்கூல் போனார் அவரு, அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலாம், சொல்லி கொடுத்தவொடனே ஓ அப்படின்னு வந்துட்டார், அவ்வளவுதான் அவர் ஸ்கூலிங். இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான், உணிஞ்சு போச்சு, வந்துட்டார், புரியுதா? அதனால அவரு படிப்பில்லாத இல்லிட்ரேட், ஆனா எது உலக திருஷ்டியில ஃபுல் படிச்ச மாஸ்டர்ஸ் பிஹெச்டி எல்லாம் பண்ணவன் போய் சிஷ்யன் ஆகிறான், யாரு, சுவாமி விவேகானந்தா. அது ஞானத்துடைய சக்தி, வித்யாகும் என்ன, நீ படிச்ச படிப்பு, இது பராவித்யான்னு சொல்றது, சரி அப்படி போயிடுது. அதனால இது அத்வயம், எப்படிப்பட்ட பிரம்மன், நான் எப்படிப்பட்டவன், இரண்டற்றவன், ஆத்மா இரண்டற்றது, விபோத நாஷ்யா. இதை தெரிஞ்சின்றால் இந்த பிரம்ம ஞானத்தினால் மாயா நாஷ்யா. அவித்யா எங்க வந்தது, 108வது ஸ்லோகத்துல வந்தது, அதோடைய விளக்கத்தை இங்க கொடுக்கிறார். அவித்யா எது, மொத்த மாயா அவித்யா. எப்படி, பிரம்ம ஞானத்தினால, பிரம்மன் எது ஆத்மா எதுன்னு தெரிந்ததுனால இந்த மொத்த உலகம் நீங்கிறது. இந்த உலகத்து மேல என்ன ரியாலிட்டி வச்சிருக்கியோ அந்த ரியாலிட்டி நீங்கி இருக்கிறது ஆத்மா பிரம்மன்னு புரியுறது. இட்லி வத்து, இட்லியை போல நாம ரூபத்தை குறிக்கிறது. சரி, அப்போ இன்னொரு க்வெஸ்சன் நீங்க கேட்கணும். இப்போ ஒரு ஞானத்தினால ஒரு விஷயம் நீங்கிறது அப்படின்னா, இந்த டெஸ்கை தெரிஞ்சுக்கிறேனா, டெஸ்க் நீங்கிடணும். பையன் வந்து அம்மாவை தெரிஞ்சுக்கிறான், அம்மா இல்லாம போயிடணும். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறேன், நான் இல்லாம போயிடணும். நான் உங்களை தெரிஞ்சுக்கிறேன், நீங்க இல்லாம போயிடணும். கன்ஃபியூஷன் புரியுறதா?
அப்போ இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். சர்ப ரஜ்ஜு சர்ப பிரம ரஜ்ஜு விவேகதா யதா. சர்ப்பம்னா என்ன? பாம்பு. நம்ம கிளாஸ்ல எப்பெல்லாம் நம்ம நாகராஜனை அழைக்கிறோமோ, பாம்பு அழைக்கிறோமோ, இது வந்து என்ன பாம்பு? உண்மையான பாம்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். நேரம் நீங்க வந்து உண்மையான பாம்புன்னு பயந்து போயிட போறேன். இங்க என்ன சொல்றதுன்னா ரஜ்ஜு சர்ப்ப உதாரணம் அவருடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்தில் பிரச்சனை இல்லை, பார்க்கறது வெளிச்சம் இருக்கு, பார்த்தா பார்த்தது கரெக்டாக தெரிஞ்சிடும். அதுலேயே சில இதெல்லாம் இருக்கான், அவனுக்கு கண்ணு சரியா தெரியாது, அவளை விட்டுடுங்க. ஒரு சந்திகால வேலையில நான் சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி, இங்க வந்து அப்படி ஓரமா வந்தேன்னா அந்த மரத்துக்கு ஏதாவது சுத்தின்றது வச்சுக்கோங்க, என்ன இந்த மாலையோட கயர்லாம் இருக்கும், நாரெல்லாம் இருக்கும், அப்படி சுத்தின்னு இருந்ததுன்னா லைட் கம்மியா இருக்கும், அதே நேரத்தில் ஏதோ ஒன்று இருக்குங்கிற அளவுக்கு லைட் இருக்கும், பார்ஷியல் விசிபிலிட்டி இருக்கும். அப்போ என்ன நம்ம புரியுறோம், ஏதோ இருக்கு, பாம்பு இருக்கு போல இருக்கு, அப்படி நேச்சுரலாக அந்த ஷேப்பை பார்த்து என்ன புரிஞ்சுப்போம், சர்ப்பம்னு புரிஞ்சுப்போம். கரெக்டா இது புரியுறது இல்லையா? அப்போ கயரா இருக்கிற ஒரு விஷயத்துல என்ன எனக்கு அது சரியா தெரியாததுனால, முழுமையா எனக்கு தெரியாததுனால அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், பாம்புன்னு தப்பா கன்க்ளூட் பண்றேன். அந்த பாம்பை நம்ம பேசுவோம். அப்போ என்னுடைய மிஸ்கன்செப்ஷனால கல்பிதமான பாம்பை பத்தி நம்ம பேசுவோம். எப்போ கிளாஸ்ல பாம்பு சொன்னாலும் நான் அந்த பாம்பு சொன்ன தனியா சொல்றேன். எப்ப பாம்பு பத்தி பேசினாலும் ரஜ்ஜு சர்ப்பா. புரியுதா? ஓகே. அப்போ சப்போஸ் உனக்கு நல்ல லைட் வந்து அந்த கயரு பளிச்சுன்னு, ஓ இது கயரா, நான் தான் பாம்புன்னு நினைச்சுட்டேன். எப்படி அந்த பாம்பு நாசமாகிறதோ, நீ இது இந்த உலகம் சத்தியம், இது உண்மை, எல்லாம் இருக்கு, எல்லாமே நிஜம் அப்படின்னு நீ ஒன்று வச்சிருக்கல்ல, இந்த உலகம் வெறும் பாம்பு போல, உன்னோட ஓன் கல்பிதம். ஆக்சுவலா என்னது? பிரம்மன், ஆத்மா. அப்படி எப்படி அந்த பாம்பு நீங்கிறதோ அப்படி ஞானத்தினால அஞ்ஞானம் நீங்கிறது. புரியுதா? உன்னுடைய கனவு எடுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் க்ளோஸா. கனவுல என்ன எவ்வளவோ நடக்கிறது, கரெக்ட். பெரிய பெரிய லாட்ரி சீட் அடிச்சு உனக்கு லட்ச கோடி ரூபாய் வந்துருத்தோம் கனவுல. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? எவ்வளோ நேரம் ஜாய்ஃபுல்லாக இருந்த, இந்த லட்ச கோடி ரூபாய அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு வில்லா வாங்கலாம், எல்லாம் பிளான் பண்ணியிருப்பேன் கனவுல. எழுந்ததுக்கப்புறம் எப்படி அது நாசமாகிறதோ, அனுபவத்தில் இருக்கிற மட்டும் நிஜமா இருக்கும், ஆனால் எல்லா காலத்திலையும் இருக்குன்னா இருக்காது, சரியா? அது அப்படி போல ட்ரீம் வேர்ல்டு போல நீ முடிச்சிருந்ததுக்கு அப்புறம் அது எப்படி சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட், நாட் ரியலி எக்ஸிஸ்டன்ஸ், இருக்கிற மாதிரி இருக்கு. சொப்னவத் ரஜ்ஜு சர்ப்பவத் அது அவித்யா அப்படின்னு சொல்றார். அப்போ பிரம்மன் ஆத்மா எப்படி இருக்கு? எஸ் எய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதே. எல்லாமாகவும் எல்லா இடத்திலையும் சத் சத், ஈஸ் ஈஸ் ஈஸ். ஆப்ஜெக்ட் மாறும், ரூபம் மாறும், பேர் மாறும், ஈஸ்னஸ் மாறவே மாறாது, அதுதான் பிரம்மன். அப்படி நீ புரிஞ்சுட்டேன்னா இந்த பிரபஞ்சம் மாயான்னு புரியும். புரியுதா? மாயா அப்படின்னா இந்த ரெண்டு டெஃபினேஷன் போட்டுக்கணும், ஸ்வதஹ ந வித்யதே, வித்யா நாஷ்யஹ மாயா.
பிரம்ம ஜானேன மாயா நாசஹ. தோசை மாவு ஞானேன இட்லி நாசஹ. ஹிரண்ய ஸ்வர்ண ஜானேன செயின் ஆர்னமெண்ட் நாசஹ. நீங்க டைனிங் டேபிள் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க, டைனிங் டேபிள் ஒன்று கொடுப்பா அப்படின்னு சூப்பர் மார்க்கெட் மாதிரி எடுத்துன்னு வந்துருவோமா? இது என்னதுப்பா அது? அதான் நீங்க வாங்கிட்டு வந்து வாங்க வந்திருக்கல, டைனிங் டேபிள் தான் அது. சரி இது என்னது சொல்லு, டைனிங் டேபிள் தாங்கிறேன் அப்படின்னு ரெண்டு வாட்டி சொன்னோன்னா வேற கடைக்கு போயிடுவோம். அவன் என்ன சொல்லுவான் சேல்ஸ்மேன், ஆ இந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல சார், இது வந்து ஸ்பெஷல், இது வந்து தேக்கு மரம். எதை குறிக்கிறான்? டைரக்டா மரத்துக்கு போயிடுறான். அப்போ அந்த அந்த நேரத்தில் நீ எதை பற்றி யோசிப்ப? எப்படிப்பட்ட மரம், எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளோ குவாலிட்டி இருக்கு. ஆனால் எல்லாம் என்ன சொல்ற, சரிப்பா கடைசியா ஆ இந்த டைனிங் டேபிள் நான் வாங்கிக்கிறேன். இத்தனை நேரம் மரத்தை பற்றி யோசிச்சு மரத்தை பற்றி திங்க் பண்ணி வாங்கறது என்னது? டைனிங் டேபிள். புரியுறதா? எங்க வந்து நாசமாகிறது அப்படின்னு நாமரூபம் நேச்சுரலா ஆகிறது. அதே மாதிரி நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகம் உண்மை, எனக்கு வேறான ஒன்று இருக்கு, இந்த சரீரம் அதுக்கு உட்பட்டது, நான் அதுக்குனால பாதிக்கப்படுறேன், ஐ எம் த ஸ்மால், இதெல்லாமே எப்படி அவித்யா கேட்டகரியில போட்டுக்கணும். நான் அவித்யா அப்படி சொல்லல, நான் அவித்யாக்கு ஆதாரம். புரியுறதோ? அவித்யாக்கு நானு ஆதாரம், அதிஷ்டானம். நான் என்றைக்கும் அழிவதில்லை, மாறுவதில்லை, எல்லாவற்றுக்கும் நானே ஆதாரம், நானே அதிஷ்டானம். உலகம் வரும், பிரபஞ்சம் வரும், போகும், எல்லாம் என்னிடத்தில் நடக்கும். அந்த நான் யாரு? பிரம்மன் ஆத்மா. கிளியரா? அதை தான் இங்க சொல்றாரு முதல் வரியில. யதா விவேகதா ரஜ்ஜு சர்ப பிரமநாசா. எதை பாம்புன்னு நீ பிரமித்து போனாயோ அது கயறு என்று புரிந்தது பிறகு நீ பார்த்த பாம்பு, அந்த பாம்பு அது பாம்பல்ல அது கயறு. இது டீச்சிங். ஏய் பாரு பாம்பு பாருடா அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஏ கயர் தான் அது அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஆமா உனக்கு கயரா தெரியுது, எனக்கு பாம்பா தெரியுது, நீ ரைட்டா நான் ரைட்டா அப்படி போயிடும். அப்ப டீச்சிங் என்ன பண்றது, உபதேசம், குழந்தாய் நீ பார்த்த பாம்பு, அந்த பாம்பு அது பாம்பல்ல அது கயறு. அப்போ உன்னுடைய மிஸ்கன்செப்ஷனுக்கு, உன்னுடைய மிஸ்டேக் எரருக்கு அகாமடேட் பண்ணி அது பாரு அது இல்ல, இதுதான் அதோடைய உண்மையான சொரூபம்னு எடுத்து சொல்றது. நீ பார்த்த பாம்பு, ஆ ஓ அவளுக்கும் பாம்பா தான் தெரியறது, ஆனா அது பாம்பு இல்ல, பாம்பு இல்லையா அது யோசிக்க தோணும், அது என்னது? அது கயறு. அப்படி நீ பார்க்கிற இந்த உலகம், அது உலகம், அது உண்மையாவே அதுவா இல்ல, அது எவரும்ன நாம ரூபம், வேர்ல்ட் இஸ் ஈக்வல் டு வேர்ல்ட், அது என்னது? பிரம்மன் சத்து ஈஸ் ஆத்மா. புரியுறதா? அது இந்த 110 இருக்கக்கூடிய முதல் வரி. ரெண்டாவது வரியில என்ன சொல்றாரு அப்படின்னா, ரஜஸ் தமஹ சத்வமிதி பிரசித்தா குணாஸ்ததீயாஹ பிரதிதை ஸ்வகார்யைஹி. போன கிளாஸ்ல ஆரம்பிச்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசினத இப்ப திரும்பி நான் அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிறதுனால எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது வரியில என்ன பண்றா அப்படின்னா, திரிகுணாத்மிகான்னு ஒரு சொல்லு 108 பார்த்தோம். மணி இப்போ 9 ஆக போறது. இந்த 9 மணிக்கு ஹெட்லைன்ஸ் வரும், ரேடியோல வரும், டிவியில வரும், இன்றைக்கு இன்றைய தலைப்பு செய்திகள் அப்படின்னு ஃபுல்லா ஹெட்லைன்ஸ்லாம் வரும். அதோடய முடிஞ்சிடாது, அப்புறம் ஒரு ஒரு செய்தியை எடுத்து டீட்டெயிலாக சொல்லுவான், கரெக்ட்? அப்போ தலைப்பு செய்திகள் என்ன சொல்லுவோம்? சூத்திர வாக்கியம் அல்லது பிரதிஜா ஸ்லோகம்னு சொல்லுவோம். என்ன விஷயம் மாயானா என்ன, அப்புறம் ஒரு ஒரு விஷயமும் எப்படி விளக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி 108 அவ்யக்தம்
அவித்யா, திரிகுணாத்மிகா இதெல்லாம் சொல்லிட்டேன். அதோடைய எக்ஸ்பேன்ஷன் தான் என்ன ஆகிறது, இங்கே வந்து 110 வந்து அவித்யானா என்னன்னு டீட்டெயிலாக பார்த்தோம். அப்புறம் திரிகுணாத்மிகானா என்னன்னு சொல்ல போகிறோம். எது திரிகுணாத்மிகா? சத்துவ ரஜஸ் தமஸ். புரியுதா? அப்போ மாயாக்கு மூணு விஷயம் இருக்கு, மூணு குணம் இருக்கு. அது என்னதுன்னா சத்துவ ரஜஸ் தமஸ். எது சத்துவம் அப்படின்னா, மொத்த கெப்பாசிட்டி டு நோ, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து சத்துவத்தில் வரும், ஞான சக்தின்னு சொல்றோம். நிறைய விஷயமான செயல்பாடு, கிரியா, ஃபங்க்ஷனிங் எல்லாம் ரஜஸ் அல்லது கிரியாசக்தி. இது ரெண்டும் மற்ற நில அல்லது இனர்ஷியா, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு இனர்ஷியா, அல்லது திரவிய சக்தி தமஸ். கிரியாசக்தி ஞானசக்தி அற்றது என்னது? தமஸ், திரவிய சக்தி. புரியுது இல்லையா? அப்போ இங்க என்ன பண்றாருன்னா, ததியாக குணாக பிரசித்தாக. அப்போ இந்த மாயா ததியாக, மாயாவை மாயாவுடைய குணங்கள் என்னது? பிரசித்தாக, ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சக்கூடிய விஷயம் அது வந்து ரஜஸ் தமஹ சத்வம் இதி பிரசித்தா. மாயா எப்படி தெரியப்படுறது? மூணு குணங்களால் மாயா தெரியப்படுகிறது, அது வந்து சத்வ ரஜஸ் தமஸ். பிரதிதைஹி ஸ்வகாரியைஹி, மாயா கண்ணுக்கே தெரியாது, அனுபவத்துமே அனுபவமே இருக்காது, அனுபவமற்றது இப்படிலாம் சொன்னலே, எப்படி மூணு குணம் இருக்குன்னு சொல்றேன் கே. அதுக்கு இங்க சொல்றாரு, பிரதிதைஹி, ரொம்ப காமனா அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் மாயாவுடைய காரியம். இட்லி மாவுடைய காரியம், ப்ராடக்ட், மாவு காரணம். புரியுதா? ஸ்வகாரியைஹி, மாயாவுடைய காரியம் என்னது? என்டயர் யூனிவர்ஸ் அல்லது 7-14 லோகம். இந்த உலகத்தை வச்சு, இந்த உலகத்தில் எப்படி ஒரு பெரிய மலை இருக்கு, இந்த மலை எப்படி இருக்கு பேசுமா? பக்கத்தில் என்ன கல் இருக்குன்னு தெரியுமா அதுக்கு? புரியுறதா? ஒன்றும் தெரியாது. அப்போ எப்படி இருக்கு? எல்லா விதமான விஷயங்கள்ல இந்த மூணு குணமும் இருக்கும், ப்ரொபோர்ஷன் ஆஃப் மூணு. இந்த மூணும் ஈக்விலிபிலியம்ல இருந்ததுன்னா, ஒன்னா சமமா இருந்ததுன்னா, அதுக்கு பேரு பிரளயம். இந்த மூணு சமமா டெம்பரரியா இருக்கிறதுனால ஆழ்ந்த தூக்கம், உனக்கு ஒண்ணுமே தெரியல, கல்லுக்கு சமான நீ. மொத்த சிருஷ்டியில சத்வ ரஜஸ் தமஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா அது பிரளயம். அப்போ எது சிருஷ்டி, எது கிரியேஷன் அப்படின்னா, இந்த மூணுடைய ப்ரப்போர்ஷன் சேஞ்ச் ஆகிறது. அந்த ப்ரப்போர்ஷன் சேஞ்ச் ஆகி கல்லாக, மண்ணாக, தண்ணியாக, ஆகாசமாக, மனுஷனாக, அனிமலாக, ஜந்துவாக, அப்படி மொத்த சிருஷ்டி வருது. சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்துல இந்த மொத்த சிருஷ்டி ரஜோகுணத்தினால வந்தது அப்படின்னு சொல்ல போற. சரியா? அப்போ இந்த மொத்த சிருஷ்டி வந்து, இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சிடும். இந்த விஷயத்துல நான் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா இது ஹெரிடிட்டரி. மெயினா டயபெட்டிஸ் வந்து ஹெரிடிட்டரின்னு சொல்ற. அப்போ நான் சக்கரை எல்லாம் ஜாக்கிரதையா சாப்பிடணும், இங்க தாத்தாக்கு இருக்குது, அம்மாக்கு இருக்கு, அப்பாக்கு இருக்கு, எல்லாருக்கும் டயபெட்டிஸ் இருக்கு. புரியுறதா? அப்போ அது ஒரு விஷயம், காரணத்திலேருந்து காரியத்துக்கு வருது எல்லாம், நம்பர் ஒன். அப்புறம் ஒருத்தனை பார்த்து, இவனே இப்படி இருக்கான்னா இவன் அப்பா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒருத்தனை வச்சு அவளுடைய பேரண்ட்ஸை நம்ம இது பண்றோம், கரெக்டா? அதனால காரியத்திலேருந்து காரணம் எப்படி இருக்குங்கிற இன்ஃபரன்ஸ், அனுமானம் நம்ம பண்றோம். அதுதான் இங்க சொல்றாரு, மாயா காரியத்தை கொண்டு மாயா எப்படி இருக்குன்னு நம்ம அனுபவிக்கிறோம். பிரதிதைஹி ஸ்வகாரியைஹி அப்படின்னு சத்வ ரஜஸ் தமச மூணு குணத்தையும் இப்போ 1-2 ஸ்லோகத்துல சொல்ல போற. 111 விக்ஷேப சக்தி ரஜச கிரியாத்மிகா,
யதஃ ப்ரவர்த்திஃ ப்ரஸதா புராணி ராகாதயோஸ்ய ப்ரபவந்தி நித்யம் துக்காதயோ யே மனசோ விகாராஹ. எக்ஸலண்ட். அப்போ முதல்ல என்ன எடுத்துக்கிறாரு, ரஜோ குணத்தை எடுத்துக்கிறார். சத்துவ ரஜஸ் தமஸ்தானே ஆர்டர் நீங்க சொல்லணும், கரெக்ட். சத்துவ ரஜஸ் தமஸ் அந்த ஆர்டர்ல சொல்லணும். ஏன் வந்து இங்க என்ன பண்றாருன்னா, ரஜஸ சொல்லி தமச சொல்லி கடைசியில சத்துவத்தை சொல்ற. சங்கரருக்கு தெரியும் போல இருக்கு, நம்ம எல்லாம் பயங்கர ஆக்டிவா இருக்கோம், எல்லாரும் பிஸியா இருக்காங்க. என்ன இங்கேயே கூட 300 பேர் வந்தா 50 பேர் தான் கிளாஸ்ல உட்கார ஆரம்பிச்சோம். எல்லாரும் கோவில சுத்திண்டு அதை பண்ணிண்டு தீர்த்தத பண்ணிண்டு அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் பிஸியா இருக்கா. அப்ப எது ரஜோகுணம், எங்க அதிகமான கிரியை இருக்கோ, எங்க வந்து ஆக்ஷன் இருக்கோ, அது ரஜஸ். இங்க என்ன பண்ண போறாருன்னா, ரஜஸை எடுத்துட்டு அதை வந்து டவுன் பண்ண போறார். ஏன்னா அதுக்குன்னு நம்ம அப்படியே சும்மா உட்கார்றது இல்லை, சரியா? ரஜஸை பத்தி நிந்தா பண்ண போறார். ஏன்னாக்க அது ஞானத்துக்கு தடையா இருக்கும். நீ ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ, மிச்சம் 4 மணி நேரம் எப்படி இருக்கும்? பொத்துன்னு விழுந்தேன்னா எழுந்துக்கிறது தான் தெரியும். எங்கேயாவது படிப்புக்கு கொஞ்சம் மனசை காமா வச்சுட்டு சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்குமா? சப்போஸ் ரெண்டு கர்மாக்கள் நடுவில் ஏதாவது சிந்திச்சேன்னா இந்த கர்மா முடிஞ்சிருது, அடுத்தது என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதுலேயே மைண்டு பிரதானமாக இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு ரஜஸ்னு பேர். அது என்ன பண்றதுன்னா அப்படின்னாக்க, கொஞ்சம் கொஞ்சமா நீ ஜபம் பண்ணி தியானம் பண்ணி பூஜை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து கொஞ்சம் சத்துவத்துக்கு கொண்டு வரணும், கொஞ்சம் காம் பண்ணணும். மைண்ட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, டிஸ்டர்ப்டா இருக்குனாக்க என்ன அர்த்தம், ரஜஸ்ல இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? அதை தெரிஞ்சுக்கணும் இங்க. அப்போ இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா விதமான சர்வம் மொத்த உலகத்தை எடுத்துட்டோம்னா, சொன்ன மாதிரி கல் இருக்கு, மண் இருக்கு, செடி கொடி இருக்கு, அப்புறம் நிறைய விதமான அனிமல்ஸ் இருக்கு, அப்புறம் மனுஷன் இருக்கான். இதுலேயே வந்து இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் காம்பினேஷன் மாறிண்டே இருக்கு. ஒரு ஒரு ஜட வஸ்து கல்லில் எடுத்துட்டேன்னா மூணுமே இருக்கு, ஆனா ரஜஸும் சத்துவமும் ரொம்ப கம்மியா இருக்கு, தமஸ் பிரதானமா இருக்கு. செடியில வந்தேன்னா கொஞ்சம் சத்துவம் அதிகமா இருக்கு, அதனாலதான் என்விரான்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி இதுக்கு ஏத்த மாதிரி அது வளர்றது எல்லாம் பண்றது. ஓகே. அதே மாதிரி அனிமல்ஸ் எடுத்துட்டோம்னா ரஜஸ் அதிகமா இருக்கும், சத்துவம் கம்மியா இருக்கும். மனுஷன் எடுத்துட்டோம்னா சத்துவ பிரதானம், சத்துவம் அதிகமா இருக்கும், அதனாலதான் எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணி இனோவேட் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. இதை பேஸ் பண்ணி தான் பிராமண சத்ரிய வைஷ்ய சூத்ர இதை பேஸ் பண்ணி தான் கேட்டகரி. பூனல் போட்டதுனால பிராமணன் கிடையாது. யாரு சத்துவ பிரதானமா இருக்காளோ அவ பிராமண, யாரு ரஜஸ் பிரதானமா சத்துவத்தை தொடங்கி சத்துவத்தை பேக்கப் பண்ணி ரஜஸ் சத்துவம் அப்புறம் கடைசியா தமஸ் இருக்காளோ அவ சத்ரியா. யாரு ரஜஸ் பிரதானமா அதுக்கு பேக்கப் தமசா இருந்து சத்துவம் கடைசியா இருக்கோ அவ வைஷ்யா. யாரு தமோ பிரதான குணமா இருக்காளோ அவாதான் சூத்ரா. நீ எங்க எந்த ஜாதியில எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நீ பிராமணனா சத்திரியனா வைஷ்யனா சூத்ரனா சொல்லணும்னா இதுதான் அதுக்கு அளவுகோல். குணத்தினாலதான் இது பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றார் கிருஷ்ணர் ஃபைனலா 18 அத்தியாயத்துல. ஆனா நம்ம அதை தப்பா புரிஞ்சுட்டு சரியா தெரியாததுனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் சொசைட்டில. சரியா? ஓகே. அப்போ சத்வ ரஜஸ் தமஸ் இது மூணும் சிருஷ்டிலையும் இருக்கு, இண்டிவிஜுவல் லெவல்லையும் இருக்கு. அதுக்கு தான் இதை சொல்றோம். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, ரஜசா விக்ஷேப சக்தி கிரியாத்மிகா. அந்த ரஜஸ் எப்படி வெளிப்படுறதா, ரஜஸுக்கு விக்ஷேப சக்தி இருக்கான்.
எது விக்ஷேப சக்தி? பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், பவர் ஆஃப் ஒரு அப்படி பளிச்சுன்னு த்ரோ பண்றது, வெளியில அது அப்பியர் ஆகிறது. இந்த ரஜசக்தினால தான் அவ்யக்தத்திலேருந்து வியக்தமான மொத்த சிருஷ்டி வந்து பளிச்சு. நீங்கள் தியேட்டர்லாம் போய் உட்காந்துருந்தேன்னா, போய் உட்காந்த உடனே பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே பளிச்சுன்னு மூவி ஸ்க்ரீனில் எல்லாம் வருது, கரெக்ட். இந்த 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 சக்திக்கு பேர் விக்ஷேப சக்தி. அப்போது மாயாவில் இருக்கக்கூடிய ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய என்ன சக்தி? விக்ஷேப சக்தி. அப்போ இந்த மொத்த சிருஷ்டி எப்படி வந்துதான், முதல்ல சிருஷ்டி வரும்போது அவ்யக்தத்திலேருந்து வியக்தமா வரும்போது இந்த விக்ஷேப சக்தினால ரஜஸ்னால மொத்த சிருஷ்டி உனக்கு வியக்தத்துக்கு வந்திருக்கு. ஸோ கிரியேஷன் அதை தான் சொல்றோம். ஆரம்பம்னு சொல்லும் போது அவ்யக்தம் டு வியக்தம், கடைசி முடிவு அப்படின்னு சொல்லும் போது வியக்தம் டு அவ்யக்தம். கிளியரா? அப்போ அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல எப்படி இந்த விக்ஷேப சக்தி இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா காரண பிரபஞ்சத்தை பத்தி பார்க்கிறோம், காரண சரீரத்தை பத்தி பார்க்கிறோம். அப்போ இண்டிவிஜுவல் லெவல்ல எப்படி எனக்கு தெரியறது விக்ஷேப சக்தி அப்படின்னா, மைண்ட் லெவல்ல பிசிக்கல் லெவல்ல ரெண்டா பிரிக்கிறோம். மென்டல் லெவல் என்ன ஆகிறது? ஏகப்பட்ட தாட்ஸ், தாட் ஒன், தாட் டூ, தாட் த்ரீ. நீங்க சொல்லுங்க, காத்தாலேருந்து எவ்வளவு தாட்ஸ் வந்தது உங்களுக்கு? நாட் பாசிபிள். ஆனா தாட் வந்துதான்னா, வந்துட்டு இருக்கு, கண்டினியூஸா வருது, கண்டினியூஸா வருது. புரியுதா? ஒரு ஒரு விஷயத்தை பத்தியும் மைண்ட் என்ன பண்றது? ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு, கரெக்ட். ஒரு ஒரு விஷயமும் வந்துட்டே இருக்கு மனசுக்குள்ள. அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துல இல்லாம இருக்கலாம். நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ல போயிட்டு அந்த ஏதாவது ஒரு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருந்த, இல்ல ஹிமாலயத்துல கைலாச ஞாபகம் வருது அப்படின்னா மைண்ட்ல வரும், டக்குன்னு ஒன்று வரும். இங்க கைலாச ஞாபகம் வந்த உடனே நேரம் சுவிஸ் போயிடும், 1 செகண்ட்ல. எவ்வளவு நேரம் ஆகும் இங்கேருந்து சுவிட்சர்லாந்து போறதுக்கு? 1 செகண்ட். டக்குன்னு சூரியனை பத்தி யோசிப்போம், ரத்த சப்தமி சூரியனே. சூரியனோட லைட் இங்க வர்றதுக்கு 8 செகண்ட் ஆகிறது, மைண்ட் எவ்வளவு நேரம் ஆகிறது? சூரியன். இத வந்து விக்ஷேப சக்தி மனசளவுல, பிசிக்கல் அளவுல, பாடி அளவுல. எப்படி இந்த விக்ஷேப சக்தினா, எல்லா பாடிக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, தெரியுமோ? தெரியும்ல, பாடிக்குள்ள நிறைய விஷயம். இப்போ நீங்க நார்மலா பேசாம உட்கார்ந்துருந்தா கூட ஒரு பெரிய மெஷின் டிக் 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 டிக்னு ஓடிட்டு இருக்கு. அதுல முக்கியமா வந்து லப் டப் லப் டப் லப் டப் லப் அப்படி நின்னுறாது. 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துன்னு வரேன், ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். நோ, லப் டப் லப் டப் லப் டப் லப் டப். அதுவும் நீ வந்து வயத்துல இருக்கும் போது குழந்தைய ஸ்கேன்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, பயங்கர ஃபாஸ்டா போகும், 160-160 ஹார்ட் பீட் அவ்வளோ இருக்கும். புரியுதா? என்டயர் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு நீ நிறைய ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க, நான் அதை பண்ணோம் இதை பண்ணோம், இப்போ வந்திருக்கேன். அங்கே நீங்க வந்திருக்கல, வீட்டிலேருந்து ரஜோகுணம் இல்லாம வர முடியாது, கரெக்ட். இது வந்து பிசிக்கல் லெவல்ல ஆக்ஷன், கிரியாத்மிகா அப்படின்னா எல்லா விதமான செயல்களை குறிக்கிறது ஆக்ஷன். அப்போ தாட் ப்ரொஜெக்ஷன், பிசிக்கல், எல்லா விதமான ஆக்டிவிட்டி எல்லாமே விக்ஷேப சக்தினால ஏற்படுறது. அப்போ அதே மாதிரி இங்க என்ன ஆகிறது, என்ன சொல்றாரு, இந்த ரஜோகுணத்தினாலதான் பிரவிருத்தி பிரசிருத்தாக, எல்லா விதமான பிரவிருத்தி நடக்கிறது. பிரவிருத்தினா ப்ராக்ரஸ், முன்னேறி முன்னேறி, சரைவேத்தி சரைவேத்தின்னு சொல்றது இல்லை வேதம். எல்லா விதமான ஆக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரஜோகுணத்தினால நடக்கிறது. அப்போ என்ன ஆகிறது? ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப ஆப பிருத்வி பிருத்திவியாம் ஓஷதய ஓஷதிபியோ அன்னம் அன்னாத் புருஷ அன்னரசமய அப்படின்னு வருது. அன்னரசமயா யாரு? அந்த அப்போ ஆகாஷத்திலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து இது. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பிரவிருத்தி மொத்த சிருஷ்டி கொண்டு வந்துருப்பார், அது விக்ஷேப சக்தியோட ஃபங்க்ஷன்.
அதே மாதிரி இண்டிவிஜுவல் லெவல் என்னது அப்படி இன்னைக்கு கிளாஸுக்கு போனோம் அலாரம் அடிச்சுடுது அதுக்கு முன்னாடி அப்படியே தூங்கிட்டு இருப்போம் இப்பெல்லாம் அலாரம் ரொம்ப கம்மியாயிடுது எல்லாம் மொபைல்ல வந்து பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் அந்த நேரத்துல எவ்வளவு உனக்கு லிங்காஷ்டகம் பிடிக்கும்னு நீ வச்சிருக்கியோ அந்த நேரத்துல அந்த லிங்காஷ்டகம் எவ்வளவு கோபம் வரும் இது வேற பாடுறது இப்ப ரொம்ப முக்கியமா லிங்கம் எப்போ டீப் ஸ்லீப்ல எழுந்துக்கணும்ல கஷ்டம்ல என்ன இப்படி சொல்லிட்டேன் அப்ப எங்க விக்ஷேப சக்தி ஆரம்பிக்கிறது டெய்லி உனக்கு அப்படி எழுந்த உடனே ஒரு ஒரு எண்ணமா வருது ஃபர்ஸ்ட் என்ன வரும் அலாரம் அடிச்சிருது சரி எழுந்துக்கலாம் என்ன பண்ணணும் இப்ப எழுந்துட்டு கிளாஸுக்கு போகணும்ல கிளாஸுக்கு வேற போக வேண்டியிருக்கு பாரு 8 மணிக்கு வச்சுட்டாரு பாரு இதெல்லாம் புரியுறதா எங்க விஷயம் ஒரு ஒரு தாட்டா வர ஆரம்பிச்சிருது ஏய் கிளாஸ்க்கு போனேன் ஓகே ஓகே அப்படின்னு கொஞ்சம் தெளிஞ்சிருவோம் அப்புறம் ஸ்மூத்தா எல்லா விதமான ஆக்ஷன் பல் தேய்க்கணும் குளிக்கணும் சாப்பிடணும் எல்லாம் பிரவிருத்தி கிளியர் அது விக்ஷேப சக்தி அப்போ இது எப்படிப்பட்டது இந்த ரஜோகுணத்துடைய ஃபங்க்ஷன் என்ன இந்த பிரவிருத்தி என்ன அப்படின்னா புராணி பிரவிருத்தி மொத்த சிருஷ்டி அவ்வக்தத்திலேருந்து வியக்தம் வந்தது புராணம் ஏன்சியண்டா அது மொத்தமும் ரஜோகுணம் இந்த பிரம்மத்துடைய ரஜோகுணத்தினாலதான் சத்துவ ரஜசுடைய காம்பினேஷன் தான் அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் யாரு பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த பிரம்மனுடைய ஒரு ரஜோகுணத்துல இந்த சிருஷ்டி எல்லாம் அப்படி பண்றது பிரம்மா ஃபுல்லா மெயின்டெனன்ஸ் கிரமமா ஒன்னொன்னு போயிட்டு இருக்கணும் ஒரு 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 ஹாஃப் அ மில்லிமீட்டர் சூரியன் இப்படி முன்னாடியே பின்னாடி போச்சுன்னு என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் இங்க எல்லாமே ஆப்போசிட் ஆயிடும் ஒரு ஹாஃப் அ மில்லிமீட்டர் சொல்றேன் நான் அது மட்டும் இல்ல இப்ப லேட்டஸ்ட் நாசாவுடைய கேமரா கண்டுபிடிச்சிருக்கு எவ்ரி செகண்ட் 5 மில்லியன் டன் ஆஃப் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் சூரியன் சர்ஃபேஸ்ல மாறிண்டே இருக்கு அந்த போட்டோ பாருங்க இன்டர்நெட்ல இருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி மாறிதுன்னு என்ன ஆகிறது என்டையர் அவுட் பிரபஞ்சம் புரியுதா அப்போ பிரம்மா விஷ்ணு விஷ்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால விஷ்ணு சத்துவம் பர்ஃபெக்டா பண்ணணும் கிரமமா எல்லாம் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும் அதனாலதான் நான் நாராயண பக்தனா இருக்கேன் அப்படி சொல்லலாம் சொல்லிக்கோங்க சிவன் சிவன் தமோ பிரதானம் இவெல்லாம் சிவன் வந்து தமசு விஷ்ணு வந்து சத்துவம் பிரம்மா வந்து ரஜஸ் அப்படி இல்லை பிரம்மாங்கிற ஒரு நாம ரூபத்துல ரஜச பயன்படுத்தவர் யூஸ் பண்றவர் அதுக்கு அடிமை கிடையாது நம்ம எல்லாம் எப்படி சத்துவனா சத்துவம் ரஜஸ்னா ரஜஸ் தமஸ்னா தமஸ் அதுக்கு அடிமையா இருப்போம் நம்ம விஷ்ணு வந்து தமஸ் எல்லாமே ரிசால்வ் பண்றக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு சிவன் புரியுதா அது திருமூர்த்தி திரிகுணாத்மிகா இவெல்லாம் இதை ஹேண்டில் பண்றான்னு புரிஞ்சுக்கணும் நம்ம அதே மாதிரி இண்டிவிஜுவல் லெவல்ல என்ன ஆகிறது அப்படின்னா அஸ்யாக ராகாதயா பவந்தி இப்ப ரஜோகுணம் என்ன பண்றதுனா ஃபர்ஸ்ட் வந்து ஆசையை உண்டாக்குறது ஆசையே அலை போலே நாம் எல்லாம் ஓ அதின் மேலே ஓடம் போலே ராஜா ஆசை வருது ஆசை வந்துருதுன்னா என்ன மாதிரி ஆசை வருது காமஹா எப்படி வருது காமம் எப்படி வருதுன்னா ராக துவேஷ ராகாதயா ஆதயாங்கிறது வந்து அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போற ராக துவேஷ காம குரோத லோப மோக மத மாத்சரியம் எக்ஸெட்ரா 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 ஆதயஹானா எக்ஸெட்ரான்னு அர்த்தம் ராகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அட்டாச்மெண்ட் பிடிச்சது பிடிக்கல எனக்கு இது பிடிக்கும் பிடிக்கல பிடிக்காத விஷயம் வந்தா என்ன ஆகும் துக்கம் வரும் பிடிச்ச விஷயம் வந்தா
சந்தோஷம் வரும். இது எல்லா ராகத்வேஷம் லைக் டிஸ்லைக் ரஜோகுண சமுத்பவா, ரஜோகுணத்திலேருந்து வருது. புரியுதா? அப்போ நீ அப்படி போகும்போது பல 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 பலன்னு ஒரு காயினை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதுவும் பீச் கிட்ட வேற இருக்கும். அழகா உதாரணம் கொடுக்கறது சாஸ்திரம். அந்த ஷெல் வந்து எப்படி இருக்கும் சூரிய வெளிச்சத்துல? பல பலன்னு சில்வர் மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அதை ஒண்ணு அட்ராக்ட் பண்ணும், அது கிட்ட போய் அதை அடைய ட்ரை பண்ணுவேன். பிரவிருத்தி. அதே மாதிரி பார்ஷியல் வெளிச்சத்துல கயற பாம்பா பார்த்தேன்னா விலகி போவேன். நிவர்த்தி. மொத்த லைஃப் என்ன ஆகிறது? டிஸ்லைக்லேருந்து விலகிறதும் லைக்கை நோக்கி போகிறதும் பிரவிருத்தி நிவர்த்தி போயிட்டு இருக்கு சக்கரம். இது எல்லாம் என்னால? ரஜோகுணம் ராகத்வேஷா துக்காதயா அப்படிங்கிறாரு பாருங்க. ராகமும் துக்கம், துவேஷமும் துக்கம். பிடிச்ச விஷயம் கிடைச்சா சந்தோஷம்ல சொன்னேன், இப்போ எப்படி துக்கம் ஆகும்? கிடைக்கும் போது சந்தோஷம், ஆனா கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அதை யோசிச்சு பாரு. ரெண்டாவது, அது ஒரு விஷயத்த கிடைச்சதுக்கு அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை தொடச்சி வச்சுக்கணும். உன் போன் உட்பட அந்த கவரை எடுத்து பாரு, மொத்த உலகமே அதுக்குள்ள இருக்கும். போன் மேல ஒட்டின்னு ஒரு பெரிய லேயரே வந்திருக்கும். அப்பப்போ அந்த கவரை எடுத்து கிளீன் பண்ணணும். அப்ப திறந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மெயின்டைன் பண்றது அவ்வளவு கஷ்டம். அடைஞ்சது போயிடுச்சுன்னா, தொலைஞ்சு போச்சுன்னா. சோ ராகம் வந்து இன்டைரக்ட் துக்கத்தை கொடுக்கறது, துவேஷம் வந்து டைரக்டா துக்கத்தை கொடுக்கறது. பிடிக்காத விஷயம் வந்ததுன்னா இம்மிடியட்டா துக்கம் ஏற்படும். துக்க துக்காதயா யக மனசா விகாராஹா. என்ன சொல்றாரு? இது எல்லாமே உன்னுடைய மனசுல ஏற்படக்கூடிய விகாரம், என்ன மனசுல ஏற்படக்கூடிய மாறுதல். இது எல்லாமே ரஜோகுண பிரதானம். அப்போ ரஜஸ் வந்து கேவலமா பண்ணக்கூடாதா இருக்கக்கூடாதா? நாட் பாசிபிள். ரஜஸ் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. ஆனா என்ன, ரஜஸ் பிரதானமாவே இருந்துட்டேன்னா உனக்கு படிக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ புது விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ முடியாது. அதனால சத்துவம் பேஸ்டு ரஜஸா இருக்கணும், அல்லது ரஜஸ் பேஸ்டு சத்துவமா இருக்கணும். அதான் ஐடியா. படிக்கிறதுக்கு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ரஜஸ் இருக்கணும், ஆனா பிரிடாமினா சத்துவத்துல இருக்கணும். புரியுறதா? அதனால ரஜஸ வந்து இங்க நிந்தா பண்றார். ரஜஸ் வேண்டான்னு சொல்லல. ரஜஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண தலை கூட ஆட்ட முடியாது. ஆனா ராவிலே ஒரே ஒரேடி ஆக்டிவிட்டி, எனக்கு மார்னிங்ல ஈவினிங் மட்டும் ஃபுல் டைம் டேபிள். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. கிளாஸ்க்கெல்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு டைம் இல்லை. இன்னைக்கு நீ சப்போஸ் இன்னைக்கு டைம் இல்லை, நீ கிளாஸ்க்கு வரலன்னு சொன்னேன்னா நான் என்ன புரிஞ்சுப்பேன்? ஓகே, ரஜஸ்ல இருக்காரு. இங்க என்ன சொல்றாரு அர்த்தத்துல? என்ன, இந்த ரஜஸ் வந்து உன்னை பந்தப்படுத்தும், இந்த ரஜஸ் வந்து உன்னை பைண்ட் பண்றது. ஏன் படிக்க வர முடியாது? சில பேர் உட்கார்ந்துட்டு இப்படி படிக்க உட்காருமா, கை கால் ஆடும், எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். சும்மா உட்கார முடியாது அவரால், அப்படியே மூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். தெரியுமா, பார்த்துருக்கேலோ, ஒன்று கை ஆடின்னு இருக்கும், இல்லை பேனாவை சுற்றுவான், இல்லை அந்த பேனாவை டிக் 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 பண்ணிகிட்டே இருப்பான். என்ன புரிஞ்சுக்கணும், ரஜஸ் டாமினேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ நீ ஒரு விஷயத்தை உட்காந்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? நீ காமாக இருக்கணும், அப்போ தான் உனக்கு அறிவே ஏற்படும். கரெக்ட். அதனால நீ ஆக்டிவிட்டி மேக்சிமம் வச்சுட்டேன்னா இந்த படிப்புக்கு ஞானத்துக்கு அது அப்டக்கல் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போற. அதனால என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ரஜஸ் இருக்கணும், உன்னுடைய டியூட்டிஸ் பண்ற அளவுக்கு ரஜஸ் இருக்கணும், ஆனா அதுவே அல்டிமேட்டா எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கணும். கடைசி மட்டும் ஐ ஷுட் பி சர்விங் என்டையர் வேர்ல்ட் ஆல் த டைம் டில் மை டெத் அப்படின்னு நல்லா இரு, அடுத்த ஜென்மா வரும் திரும்பி அப்படிங்கிற. ஆனா கொஞ்சம் காமா குவைட்டா ஜபம் பண்ணி பண்ணி கிளாஸ் கேட்டு இது மாதிரி வந்து, நீங்கெல்லாம் கிளாஸ்க்கு வரையில, அதனால ரொம்ப சொல்ல முடியாது. கிளாஸ்க்கு வரைஞ்சு கிளாஸ் வீட்டில் போய் கேட்டு இதெல்லாம் பண்ணினோன்னா சத்துவமா லைஃபை நடத்துறோன்னு அர்த்தம். அப்போ சத்துவம் அதிகமா இருக்க 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 நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி போக முடியும். ரஜஸ் அதிகமா இருந்தா இருந்தது அப்படின்னா
லட்சியத்திலேருந்து விலகி வர முடியும், எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணணும். சரியா? அப்போ இந்த ரஜஸ் இதோடைய ரஜஸ் தான் காமா, குரோதகா, கர்வம், பொறாம, கஞ்சத்தனம், இதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போற, இதெல்லாமே ரஜஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு ரஜஸ் முடிச்சுட்டு தமஸ் சத்துவம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது ஆத்மான்னு நிரூபணம் பண்ண போற. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.